ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சூரியானா இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு கப் உளுந்து எடுத்துக்கோங்க, கடலைப்பருப்பு ஒரு கப், தோரம்பருப்பு அரை கப், மிளகாய் வந்து ஒரு காஞ்ச மிளகாய் 15, அடுத்து பூண்டு ஒரு 15 பல், எள்ளு 6 டேபிள்ஸ்பூன், உப்பு 1 டேபிள்ஸ்பூன், பெருங்காயம், அடுத்து ஜீரகம் 1 டேபிள்ஸ்பூன். எள்ளு வந்து சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது, அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. எள்ளு சேர்க்கறதுனால கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பருப்பு எல்லாத்தையும் நம்ம ஒன்றுனா எடுத்து நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பு இந்த மாதிரி ஒரு பொன்னிறம் வர வரைக்கும் நம்ம வறுக்கணும், ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. அடுத்து வந்து தோரம்பருப்பு ஒரு அரை கப்பு எடுத்து அதையும் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். பருப்பு வந்து எல்லாமே ஒன்று ஒவ்வொரு சைஸ் இருக்கிறதுனால தனித்தனியாக வறுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது கரெக்டாக நல்லா அவங்க வந்து ரோஸ்ட் ஆகும். நீங்கள் வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ தோரம்பருப்பு நம்ம பொன்னிறமாக வறுத்தாச்சு, இதையும் ஒரு தட்டில் மாற்றிக்கோங்க. அடுத்து நம்ம கடலைப்பருப்பு எடுத்து அதே மாதிரி பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கணும். ஸோ இந்த கடலைப்பருப்பு வந்து ஒரு 75% வறுத்த உடனே நம்ம இது கூட வந்து நம்ம இந்த 15 பல் பூண்டை வந்து நம்ம சேர்த்துக்குவோம். இதையும் ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதையும் தட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ கடலைப்பருப்பு நல்லா வறுத்தாச்சு. அடுத்தது நம்ம வந்து ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், எள்ளு 6 டேபிள் ஸ்பூன், இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு இதையும் வந்து நம்ம கொஞ்சம் நேரம் வதக்கணும். எள்ளு வந்து நம்மளுக்கு வெடிகிற சத்தம் வந்து கேட்கும், அந்த சமயத்தில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கணும். இது ஒரு 1 நிமிஷம் நீங்கள் வதக்கிக்கோங்க. அடுத்தது நம்ம லாஸ்ட்டாக காஞ்ச மிளகாய் இருக்கு இல்லையா, காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 15 எடுத்துக்கோங்க. காஷ்மீரி சில்லி போட்டிங்கன்னா உங்களுக்கு பொடி வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் ரெட் கலரில் வரும், பட் ஆனால் காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் நார்மல் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிட்டு இதுவும் நம்ம வந்து ஒரு 3-5 நிமிஷம் வரைக்கும் நம்ம வதக்கிக்கிறோம். இப்போ அடுத்து வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் அரைக்கும்போது ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாயை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க, காஞ்ச மிளகாய் உப்பும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம இந்த பருப்புகள்லாம் சேர்த்துட்டு இந்த பருப்பை வந்து கொஞ்சம் ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குருணை குருணையாக அரைச்சிக்கோங்க. இதை வந்து நம்ம நல்லெண்ணையோடு சேர்த்து இட்லிக்கு தோசைக்கு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.